நான் உங்களோடு பேச போகிறேன். தேவ செய்தியின் தலைப்பு, உன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நான் மாற்றுவேன். உன் சிறையிருப்பின் வஸ்திரம் மாறிற்று. எரேமியாவின் புஸ்தகம் 52:31-34 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கலாம், யோயாக்கீன் என்ற ஒரு ராஜா, அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, யூதா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டவர். நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவுடைய ஆளுகையின் கீழாக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜாவின் ஆளுகைக்கு பின்பதாக இன்னொரு ராஜா வருகிறார். அவர் பெயர் ஏவில் மெரோதாக். ஏவில் மெரோதாக் என்பது அவருடைய பெயர். இந்த ஏவில் மெரோதாக் வரும் பொழுது அவர் செய்கிற முதல் காரியம், இந்த யோயாக்கீன் என்கிற யூதாவின் ராஜாவை அவர் சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். நான் பேசிக்கொண்டிருப்பது மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 52:31-34 இதிலே 31வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார், அவன் தலையை உயர்த்துகிறார். சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்துகிறார். 32வது வசனத்தில் பார்க்கிறோம், அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த சகல ராஜாக்களுடைய ஆசனத்திற்கு மேலாக வைக்கிறார். அவருடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றுவதாக 33வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனோட உங்களோடு பேசுவது என்ன தெரியுமா? உன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நான் மாற்றுகிறேன். நீ என்ன சிறையிருப்பின் வஸ்திரத்தோடு இருந்தாலும் அதை தேவன் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். அவர் என்னை மாற்றினவர். எல்லாரையும், பாவிகளையும் சாதாரண ஜனங்களையும் அவர் மாற்றுகிறவர். உங்களையும் இந்த நாளிலே அவர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது நன்றாய் கவனியுங்கள், முதலாவது அவர் உங்கள் வாழ்வில் மாற்றப் போகிறது உங்கள் பாவத்தின் சிறை வஸ்திரத்தை. அவர் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். பாவத்தின் சிறை வஸ்திரம், கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்திலே 3:22 வசனத்தின் பின்பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டதாம். வேதம் எல்லாரையும் பாவத்தின் கீழாக அடைத்து போட்டது. இங்கிலீஷ்ல NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு வெர்ஷன் இருக்குது. அதுல சொல்லுது, நம்ம எல்லாரும் prisoners of sin, prisoners of sin, எல்லாரும் கைதிகள். நான் இன்னைக்கு பாவம் பண்ணுவேன், நாளைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கடந்து போயிருச்சா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியோர்களே, என் வயதில் உள்ள சகோதரரே, சகோதரர்களே, இன்னைக்கு தேவன் மாற்ற போகிறார். இன்னைக்கு மாற்ற போகிறார். இனிமேல் நாளைக்கு, நாளை கழிச்சு இல்ல, இன்றைக்கு உன் பாவத்தின் சிறையிருப்புக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். சகரியா 3:1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, சகரியா என்பது பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு புஸ்தகம். சகரியா 3:1 வசனங்கள் 1-4 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, இங்கு யோசுவா என்ற பெயர் கொண்ட பிரதான ஆசாரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் என்றால் ஒரு பாஸ்டர் மாதிரி, ஒரு பாஸ்டர், அதான் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுக்கு எதிராக 1வது வசனத்தில் சாத்தான் விரோதமாக நிற்கிறான். பிரதான ஆசாரியனுக்கு எதிராக இந்த சாத்தான் வந்து விரோதமாக நிற்கிறான். 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், இந்த யோசுவா அக்கினியில் இருந்து நான் எடுத்து தப்புவித்துக் கொண்ட அவன் ஒரு கொல்லி அல்லவா? அவனை நான் அக்கினியில் இருந்து எடுத்தேன். நீ அவனுக்கு அக்கினி பரிச்சு வச்ச, அதிலிருந்து அவனை எடுத்து நான் வைத்திருக்கிறேன், பிரதான ஆசிரியனாக என்று மாற்றியிருக்கிறேன். அவனை நீ எப்படி தொடுவன்? அவர் கடிந்து கொள்கிறார். நான் ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்றாரு. 3வது வசனத்தில் கவனமாய் கவனியுங்கள், யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரம் காணப்பட்டது. இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டான். பலவிதமான பாவம், அழுக்கு அவர் வஸ்திரங்களிலே ஒட்டி கொண்டிருந்தது. 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார்.
பார் உன் அக்கிரமத்தை யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு என்னமா சொல்றாரு பார்ப்பா உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நான் நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று சொல்கிறார் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் அழுக்கான வஸ்திரத்தை நான் கிழித்து போட்டு உனக்கு சிறந்த வஸ்திரங்களை கொடுத்து நீ எந்த பாவத்துக்கு அடிமையா இருந்து மேற்கொள்ள முடியாம இருந்தியோ அந்த பாவத்தின் வஸ்திரத்தை அவர் கிழித்து போட்டு உனக்கு சிறந்த மேற்கொள்ளுகிற வஸ்திரத்தை அவர் கொடுப்பார் யோவானுக்கு எழுதிய புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் நாலாவது புஸ்தகம் யோவானுக்கு எழுதிய புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் 1 முதல் 11 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசித்து பாருங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவாலயத்தில் அப்போ மத தலைவர்கள் அவர்கிட்ட ஒரு பாவியான ஸ்திரியை கூட்டு வர்றாங்க கூட்டு வந்து விபச்சாரத்தில் இவ பிடிக்கப்பட்ட ஆண்டவரே இவளை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க உங்களை யார் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க முதல் கல்லை இந்த ஸ்திரீயின் மேல் எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் ஏதோ எழுதினாராம் நான் நினைக்கிறேன் எல்லாருடைய பாவத்தையும் எழுதியிருப்பார் நீ சிகரெட் குடிச்ச நீ விபச்சாரம் பண்ண அப்படின்னு எழுதியிருப்பார் அவங்க நினச்சிருப்பாங்க ஆண்டவர் கூட இருந்து பார்த்தார் போல அப்படின்ட்டு நினச்சிட்டு 5வது வசனம் சொல்லுது இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு தரையில் எல்லாம் எழுதுறாரு அப்போ ஒருத்தங்களா கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா எல்லாம் பாவிகள் எல்லாருமே அடிமைகள் தான் எல்லாருமே கல்லறிச்சு கொல்லப்பட வேண்டியவங்க தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு 10வது வசனத்துலேயும் 11வது வசனத்துலேயும் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து நிமிந்து பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு உன் ஆக்கினைக்கு தீர்ப்பு விடுமோன்னு சொன்னாங்களே அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க யாருமே என் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டிக்காங்க எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் நீ போ ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே இனி நீ பாவம் செய்யாதே நீ என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ அது வரைக்கும் உள்ளதெல்லாம் பழைய கதை அது ஆண்டவர் என் முதுகுக்கு பின்னாடி போட்டேன்னு சொல்வாரு ஆனால் நீ ஆண்டவருக்குள்ள வந்து ஸ்திரப்பட்டதுக்கு அப்புறம் நீ பண்ண ஆண்டவரை நீ போட்டு மிதிக்கிற மாதிரி அர்த்தம் வேதம் சொல்லுகிறது அதை மட்டும் செய்யக்கூடாது அதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் புது சிருஷ்டியை மாத்திட்டேன் ஆனா இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு புது வாழ்க்கையை கொடுக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறார் புது வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர் உங்களை நடத்த போகிறார் உங்கள் சிறையிருப்பின் வஸ்திரத்தை அவர் கிழித்து போட்டு அவர் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை அவர் கொடுக்க போகிறார் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது 2வது உலக பாரம் உலக கவலை என்கிற சிறை வஸ்திரத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார் இன்னைக்கு உலக கவலை உலக பாரம் போட்டு நெருக்குது மார்க்கு 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அந்த வசனத்தால் அவங்கள் பலனற்று போகிறார்கள் அப்போ வசனத்தை கேட்டும் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் பலவிதமான இச்சைகள் இச்சைகளுக்கு நிறைய கோணங்கள் இருக்குது இச்சைகள்னா ஆண் பெண் ஆண் அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை காட்டிலும் மேலான இச்சைகள் எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும் அது எல்லாம் ஒரு வஸ்திரம் மாதிரி ஒரு பாரம் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு பாரம் மாதிரி வந்து நம்மளை பிடிச்சுக்கொள்ளும் நம்மளை முன்னேற விடாமல் அப்போ இன்னைக்கு நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனம் உங்களுக்குள்ளாக போய் உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்து பல மடங்கு நீங்கள் பலன் கொடுக்கணும் அதுக்கு வழி இல்லாமல் இந்த கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் வந்துன்னா உங்களை கனியற்றவர்களாக அது மாற்றி போட்டுவிடும் அது ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 11:28 சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் 21:29-30 எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீ வருத்தம் இருக்கா நீ பாரம் இருக்கா ஏன்டவா அதை நான் மாற்றுவேன் இன்னைக்கு பாரம் வரும்போது என்ன நினைக்கிறோம் நம்ம வேற ஏதாவது செய்யணும் நம்ம சீக்கிரம் தீவிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாரம் அதான் சொல்லுவோம் நான் தீவிரிச்சு நான் சென்னைக்கோ பெங்களூருக்கோ போகிறேன் நான் ஏதாச்சும் பண்ண போகிறேன் எனக்கெல்லாம் வேண்டாம்
இந்த இடமே வேண்டாம் எனக்கு அப்படினு சொல்லிட்டு தீவிரிக்கிற கால்கள் அத சொல்லிட்டு இருக்கேன். நல்ல கவலைகள் இருக்கணும், தேவேற்ற கவலைகள். ஐஸ்வரியத்தின் மயக்கம் என்னது? சீக்கிரமா ஐஸ்வர்யமான மாறணுங்கிற ஒரு ஆசை, அதான் மனுஷனுக்கு பாதகமா மாறி போயிடும். இப்ப என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு நுகம் இருக்குது, அந்த ஒரு பாரம் எனக்கு இருக்குது, அதை நீ வச்சுக்கோ, உன் பாரத்தை நீ ஏன்டத்தா, அப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ வந்து ஃப்ரீயா இருப்ப, உன் நுகம் லேசா இருக்கும். நீ உன்ட்டே உன் பாரத்தை வச்சுட்டு இருந்தா நாளைக்கு நீ வேற ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீ செய்ய ஆரம்பிச்சிருவ, அது உன் வாழ்க்கைக்கு பாதகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை அழகாக வர்ணிக்கிற ஒரு அருமையான ஒரு வேத செக்ஷன் நான் சொல்ல போறேன். லூக்கா 15 எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கதை இருக்குது, இளைய குமாரன் என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரன், இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் என்னன்னா, அவங்க அப்பாட்ட சொத்து கேட்கறான், எனக்கு இப்பவுமே சொத்து தாங்க, எனக்கு இப்பவுமே நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறான் அவன். அப்போ ஆண்டவரும் அப்பாவும் கொடுத்துட்டாரு. இந்த அப்பா யார் தெரியுமா? இயேசப்பா தான் இதை சொல்றாரு இந்த கதையை. இந்த கதையை சொல்லும் போது அப்பா என்று சொல்றதெல்லாம் நம்ம பரம அப்பாவை தான் குறிக்குது. இந்த அப்பா சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு, பிரித்து கொடுத்துட்டாரு. லூக்கா 15:12 சொல்லுது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அழகாக வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை நல்லா சூழ செய்து அருமையாக நம்மளை காத்து அவர் வருகிறார். ஆயினும் நமக்கு சில நேரம் ஒரு ஆசைகள் வருது, அதே தான் நான் இச்சைகள்னு சொன்னேன். இச்சைகள்னா பல விதமான இச்சைகள் இருக்குது. ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் வைத்திருக்கும் பொழுது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, அது ஒரு இச்சை. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கும் பொழுது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு இங்கே ஒழுங்கான கடைகள் இல்லை, வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, அதுவும் இச்சைகள். இந்த இச்சைகள் நம்ம வாழ்க்கையில் உட்பிரவேசித்து கனி கொடுக்காமல் நம்மளை மாற்றிவிடும். இன்னைக்கு அப்பாவுடைய பிரச்சனத்தில் மகன் இருக்கும் பொழுது அவன் நல்லா இருக்கிறான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், பிசாசு மாதிரி, பிசாசு தான் நினைச்சான், இந்த பிதாக்கு நான் இவன் துதி செய்ய முடியாது, நான் போகிறேன் அப்படின்ட்டு. அதே தாட்டி உனக்கு வருது, பிசாசு வந்து விதிக்குது, அப்படியே வைக்கிறான், அவனுடைய மைண்ட் செட்டை வைக்கிறான். அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நான் சம்பாதிக்கணும், நான் இவன் எல்லாம் செய்யணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் தான், நான் எல்லாம் செய்யணும், இவர் பேச கேட்டு இவருக்கு கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டேன் எவ்வளோ நாளாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்குள்ள சில விதமான உலகத்தின் ஆசைகள் வருது, அந்த மயக்கங்கள் வருது, இச்சைகள் உட்பிரவேசிக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், லூக்கா 15:13, 14, 15, 16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தூர தேசத்துக்கு போகிறான். லூக்கா 15:13-16 வசனங்கள். அப்போ தூர தேசத்துக்கு அவன் போகிறானான். தூர தேசம்னா என்னது? ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறான். எனக்கு உங்கள் பிரச்சனை வேண்டாம், நான் உங்களோட தூரமாக போயிடுறேன், நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் அது எனக்கு, நான் எடுக்கிற காரியங்கள் அது எனக்கு, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க ரைட்டு, எனக்கு கார் வச்சுருக்கிறீங்க ரைட்டு, ஆனால் உங்களுக்கு என்னால் இருக்க முடியாது, நிறைய கிளாஷ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கை என் கையில்னு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு அவன் போகிறான். அப்போ ஆண்டவரை விட்டு நல்லா தூரம் போயிட்டான். அப்போ என்ன செய்கிறான், அவனுக்கு குறைவு வருதான், குறைவு வருது அப்போ அவனுக்கு, எல்லாத்துலேயும் குறைவுபட தொடங்குறான். அப்பா வீட்டில் எல்லாம் சாப்பிட்டான், சிக்கனு மட்டன் சாப்பிட்டான், இப்போ அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு வெஜிடபிள்ஸ் கூட கிடையாது அவனுக்கு, அப்படி ஆயிட்டான். இப்போ உடனே நினைக்கிறான், ஐயோ அப்பாட்ட வந்து அப்பா வீட்டிலேருந்து வந்துட்டுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு, இப்போ 15 வசனம் சொல்லுது, ஏதோ அந்த தேசத்தில் ஒரு குடிமகன் இருந்தானான், அவன்கிட்ட போய் இவன் ஒட்டிக்கிட்டான், அவனாச்சும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டான். அப்போ என்ன செய்கிறான், பண்ணி மேய்க்க வச்சிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் வச்சு எல்லையை விட்டுட்டு வெளியே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, பாரத்தின் வஸ்திரத்தை அணைய வேண்டிதான். பாரத்தின் வஸ்திரம் எப்போ வரும், ஆண்டவர் நல்லா வச்சுருப்பார், ஒரு இடத்துல ஸ்தாபிச்சு வச்சுருப்பார், அந்த இடத்துலது என் வாழ்க்கை என் ஊழியாகும், நீங்கள் சொல்கிறத எவன் கேட்பான் அப்படின்னு போயிட்டா பாரத்தின் வஸ்திரம் மேலே வந்துடும். என்ன வஸ்திரம், பாரத்தின் வஸ்திரம் மேலே வந்துடும். இவன் அப்படி தான் இருந்தது, இவனுக்கு அப்படி தான் இருந்தது, பாரம். பண்ணி மேய்க்க வச்சுட்டாங்க, பண்ணி கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுது, எனக்கு அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்ச உடனே அவ்வளோதான், பிரேக்கிங் பாயிண்ட் அவனுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறான், அவன் புத்தி தெளிந்ததாம், அவன் புத்தி
தெளிந்த போது அப்படி போட்டுருக்கு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்த போது. எல்லாருக்கும் ஒரு நாள்ல புத்தி தெளியும். இன்னைக்கு உங்க புத்தி தெளியும்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 15:17 சொல்லுகிறது, அவன் நினைக்கிறானா எங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரனு கூட நல்லா சாப்பாடு இருக்குது, நல்லா எல்லா சாப்பாடும் இருக்குது, ஆனால் நானும் பசினால அங்கே செத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே என் வீட்டு வேலைக்காரன் கூட அவன் நல்லா சாப்பிட்றான், ஆனால் நான் என் அப்பாவுடைய பிரசனத்திலிருந்து தூரம் வந்துட்டேன், ஆனால் எனக்கு சாப்பாட்டே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இந்த தகப்பன் நம் பரம தகப்பனை குறிக்கிறார். அவருடைய பிரசனத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் அவர் வழியில் அவர் கொடுப்பார். அது சில பேருக்கு புரியாததுனால பிச்சுட்டு ஓடுவாங்க தூர தேசத்துக்கு. போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆண்டவர் பண்ணி மேய்க்க விடுவார். அங்கேயும் ஏன் பண்ணி மேய்க்க விடுறாரு? நரகத்துக்கு என் பிள்ளை போயிடக்கூடாதுன்ட்டு. என் பிள்ளைக்கு புத்தி தெளிஞ்சு வந்துடணும் திரும்ப என்கிட்ட. அவன் அங்கேயே போய் நல்லா இருந்துட்டான், அவன் நல்லா இருந்து நரகத்துக்கு போயிடுவான், ஆனால் பண்ணி மேய்ச்சிட்டா என்கிட்ட வந்துடுவான் அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறார். அப்பா ஒரு வார்த்தை கூட பேசலை, பேசாமல் இருக்கார். ஆனால் ஒரு நாள் வருது, திரும்ப வர்றான். திரும்ப வரும்பொழுது அவங்க அப்பா ஒரு வார்த்தை கூட பேசலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் ரெண்டு கரங்களை விரித்து அவனை கெட்டி பிடித்து அவனை முத்தம் செய்தாராம். அவனை முத்தம் செய்தார். முத்தம் செய்து என்னென்ன வேற என்ன செஞ்சார்? லூக்கா 15:22 சொல்லுது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்த்த வஸ்திரங்களை கொண்டு வந்து. நல்ல கவனிங்க என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்ல, ஏன்பா இப்படி தூர தேசத்துக்கு போனேன், உன யார் தூர தேசத்துக்குலாம் போக சொன்னா அப்படிலாம் கேட்கல. ரெண்டு திட்டு கூட போடல, ஒண்ணுமே செய்யல. என்ன செய்யறாருன்னா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துகிறார். இந்த உயர்ந்த வஸ்திரம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண அவர் வைக்கிறார் நம்மை. உயர்ந்த அடைக்கலத்தில் ஈகிள் மாதிரி, கழுகு மாதிரி உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண வைப்பார். எந்த தீங்கும் அகால மரணமும் எந்த விதமான ஆசுவாத குறைவும் என் பிள்ளைகளுக்கு வராதபடி நான் அவர்களை உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பேன். பாரமும் பாரம் அதோடு நீங்கிருச்சு. என்னைக்கு அப்பா வந்து பாரத்தின் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தூரத்துக்கு போட்டுட்டு உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் அவனுக்கு பாரம் இல்லை, அதோட பாரம் முடிஞ்சுது. சாப்டர் க்ளோஸ்ட். உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண வைப்பார். உயர்ந்த வஸ்திரம் என்றால் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண வைப்பார். அப்புறம் கைக்கு மோதிரத்தை போடுகிறார். எங்கள் தாத்தா வந்து அவங்களுடைய அப்பாவுடைய மோதிரத்தை போட்டிருப்பார். என்னன்னா, இது எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்னன்னா, இது எங்கள் அப்பா, எங்கள் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய நாமம் எழுதிய அவருடைய நாமத்தை மோதிரமாக அவர் கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கிறார். மோதிரம் என்றாலே அதிகாரம். அந்த மோதிரத்தை நமக்கு கொடுத்து அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, நான் பரம தகப்பனின் பிள்ளை அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் சொல்லும் வண்ணமாக அவர் உங்களை இந்த நாளிலிருந்து மாற்றப் போகிறார். அப்புறம் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுகிறார், ஸ்லிப்பர்ஸ் போடுறாரு. அப்போ என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் நடந்து போகும் பொழுது முற்கள் இடைஞ்சல்கள் எதை நீங்கள் தாண்டி போனாலும் அந்த பாதரட்சிகளை போட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களை சேதப்படுத்தாது. எந்த முற்களோ எந்த இடைஞ்சல்களோ உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் சேதப்படுத்தாது. நீங்கள் நல்லா எல்லா முற்கள் மேலேயும் எல்லா இடைஞ்சல் மேலேயும் நடந்து போவீங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீ பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடந்து போவாய், அது உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாத்தின் மேலையும் மிதித்து நடந்து போகிற ஒரு பாக்கியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் நம்ம மிதித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் பாதையில் நடந்து போவீங்க, என்ன துன்பம் வந்தாலும் எந்த சர்ப்பம் எந்த தீமையை உங்களுக்கு வரணும் வைத்தாலும் அது உங்களை அணுகாது. நீங்கள் அது மேலே மிதிச்சிட்டு போகிற வாழ்க்கையை அவர் தருகிறார். அதான் பாதரட்சைகளை அவர் போடுகிறார் என்று தேவனே எனக்கு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் என்ன பாரத்தில் இருக்கிறீங்க? உங்கள் பாரம் ஏன் தெரியுமா வருது? நீங்கள் ஆண்டவரோட்டு தூரமாக இருக்கிறீங்க. உங்கள் வழிகள் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருக்கு. தவறல்ல, நீங்கள் தவறு செய்யலை, பட் ஆண்டவரோட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்க. அதே கொஞ்சம் தவறு தான். அப்போது பாரம் உங்கள் உள்ளத்தில் வந்து இப்போ அடைஞ்சிருக்குது. அந்த பாரம்
இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட நீங்க திரும்ப வரும் பொழுது அந்த பாரம் உங்களை விட்டு அப்படியே நீங்குவதை நீங்க பார்ப்பீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது நான் சொல்ல போகிறது, குருட்டு தன்மை என்கிற சிறை வஸ்திரம் மாறும். குருட்டு தன்மை என்கிற சிறை வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இது வந்து பரிசுத்த வேதாகமத்தில் கடைசி வரும், இது யோவான் எழுதிய நிருபம். நிருபம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். இப்போ பகை, பகை வந்து கண்களை குருடாக்கி போட்டுரும். பகை, நீங்க நடப்பீங்க நான் நல்லா நடக்கிறேன் எனக்கு எல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். அப்ப கண் கட்டப்பட்ட ஒரு நிலைமை நீ காணப்படுறது. காரணம், இந்த குருட்டு தன்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனா ஆண்டவர் என்னை பேச வைத்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்று பகைமை. பகைமை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 9வது அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலனாக பவுலை தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் அவர் பவுலாக மாறினதுக்கு முன்பதாக சவுலாக இருந்தார். ஃபஸ்ட்டு சவுல், அவர் சவுலாக இருந்துட்டு தான் திரும்ப பவுலாக மாறினார் அவர். அப்போது என்ன பண்ணார், சபையெல்லாம் போட்டு சித்திரவதை பண்ணுறார், சபையெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கிறார் போட்டு. அப்போது கிறிஸ்தவர்களை கொள்றாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இது நான் ஆண்டவருக்கு செய்யும் ஒரு சர்வீஸ் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு நாள் தமஸ்கு என்ற ஒரு பட்டணத்துக்கு எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு போறாரு. பிரதான ஆசாரியன்ட்ட எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு கிறிஸ்தவர்களை அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. தமஸ்குக்கு லெஃப்ட் ரைட் போட்டு வெற்றி நட போட்டு போயிட்டு இருக்காரு சவுல். அப்ப ஆண்டவர் மகிமையா இறங்குகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ வந்து கிறிஸ்தவர்களை தொல்லை கொடுக்கல, நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, நீ கஷ்டப்படுத்துவது என்ன, நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நடந்தது, 8வது வசனத்தில் நான் பார்த்தோம்னா அவர் தரையில் விழுந்து விழுகிறார். தரையில் விழுந்துட்டார். அவர் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்போ அவர் கையை பிடிச்சிட்டு தமஸ்குக்கு கூட்டு போறாங்க. 3 நாளா 9வது வசனம் சொல்லுது, 3 நாளாய் சாப்பிடவும் இல்லை தண்ணி குடிக்கவும் இல்லை, அப்படியே படுத்து கிடக்கிறாரு. 17வது வசனமும் 18வது வசனமும் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து படுத்திருக்கார் இப்போ சவுல். அவர் படுத்திருக்கும் பொழுது இன்னொரு ஒரு ஐயா வர்றாரு. அவர் யாருன்னா அனனியா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, சகோதரனாகிய சவுலே, 17வது வசனம், சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படைக்கு பரிசுத்தாவினால் நிரப்பும்படியும் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்றாரு. 18வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மீன் செதில்கள் போன்ற ஒரு தடைகள் அவர் கண்களிலிருந்து விழுந்ததுதான், சவுல் கண்களிலிருந்து விழுந்தது. அப்போ குருட்டாட்டத்தை மாத்தணும்னா அது ஆண்டவரால் தான் முடியும். ஒரு மனிதனுடைய குருட்டாட்டத்தை மாற்றுவது, கண் பார்வை இல்லாம இருக்கா இன்னைக்கு சவுல், அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு நபரால் தான் முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும். யாருக்காச்சும் மீன் செதில்கள் வேணுமா? மீன் செதில்கள் யாரும் விரும்பவே மாட்டோம், அது தூக்கி குப்பையில தான் போடுவோம். அதே மாதிரி தேவையில்லாத பகை அன்னைக்கு சவுலை விட்டு நீங்கிட்டு, சவுல் கண்களிலிருந்து வேதம் சொல்லுகிறது மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்ததான். அதுக்கப்புறம் கண் பார்வை நல்லா இருந்தது அவருக்கு, எல்லாத்தையும் கிளியரா பார்த்தாரு, அழகா பார்த்தாரு, நல்ல ஓட்டத்தை ஓடி நிருபங்கள் மேல் நிருபங்களை எழுதி கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மறித்து அவரை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு தேவன் உங்களை, யார் சவுலா இருக்கீங்களோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை தொல்லைப்படுத்துவதும் கிறிஸ்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பதும் நல்லா வாழ்ற சத்தியத்தை கை கொள்கிற ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வருதுல்ல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடப்போகிறார். நீ இனிமேல் சவுல் அல்ல, உன்னை ஆண்டவர் பவுலாக மாற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இனிமே உன் வாழ்க்கை சவுல் கிடையாது, நீ பவுல். பவுல் இரண்டாவது கூட்டு தன்மைக்கு காரணம் என்ன தெரியுமா,
தவறான ஸ்நேகம், தவறான ஸ்நேகம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 16வது அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம். இதுல சிம்சோன் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிம்சோன் ஒரு பெண்ணோட காதல்ல விழுறாரு. 4வது வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். 5வது வசனம் சொல்லுது, 5வது வசனம் எழுதியமா சொல்லுது, அந்த பெண்ணை இவர் சிநேகிக்கிறாரு, ஆனா இன்னொரு சைட்ல பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிற யூதர் அல்லாத மற்ற புறஜாதியார் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சிம்சோனுடைய பலத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட்டு 5வது வசனத்துல, இன்னைக்கு 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தெலிலாலே நீ சிம்சோனை நயம் பண்ணு, அப்படி நைஸா பேசு. எதுக்கு நைஸா பேசணுமா? அப்பந்தான் நாங்க அவனை கட்ட முடியும், அவன் கையை கட்ட முடியும், அவனை சிறுமைப்படுத்த முடியும், அவனை எங்களால மேற்கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், சகோதர ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நல்லா ஒருத்தங்க பேசுறாங்கிறதுனால அவங்களை சிநேகிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி பொல்லாத சாத்தானும் பொல்லாத மனிதர்களும் கண்ணியை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம், கண்ணியை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன வேணும், உங்களை சிறுமைப்படுத்தணும், உங்களை பலன் இல்லாமல் ஆக்கி போடணும், அதான் அர்த்தம். இங்க அதான் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 16-17 நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த தெலிலாள் என்கிறவங்க பலனை புடுங்கிறதுக்காக சிம்சோன்ட்ட கேட்கறாங்க, சிம்சோனே உன் பலன் எங்க இருக்குது? அவர் பயங்கரமா சொல்றாரு, என்னலாமோ சொல்றாரு, ஒரு கயிறை வச்சு கெட்டினா என்ன அப்படி ஆக்கிடலாம், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை கொண்டு வந்தா என்ன இதாக்கிடலான் கொஞ்சம் அவர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் அப்போ அவருக்கு தெரியுதுல்ல, அவருக்கு நல்லா தெரியுது இந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட ஏதோ ஒன்று வாங்க பார்க்குறா அப்படின்னு தெரியுது, ஏமாத்துறான்னு தெரியுது, தெரிஞ்சும் கண் பட்டு கட்டப்பட்டிருக்குது. அதான் குருட்டுத்தன்மை என்கிற வஸ்திரம். சவுலுக்கு அந்த குருட்டுத்தன்மை என்கிற வஸ்திரம் இருந்தது. ஏசப்பாவை பார்த்ததுக்கு பின்பதாக மீன் செதில்கள் மாதிரி ஒரு காரியம் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் கண்கள் துறக்கப்பட்டு புது பார்வை அடைந்து அவர் எந்திரிச்சார். அதே மாதிரி குருட்டுத்தன்மை மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு ஒரு பெண் மூலமாக ஒரு கண்ணி வருது. அப்போ இந்த பெண் இவ்வளவு கேட்டாலும் இவர் காமெடி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஒரு நேரத்தில் சொல்றாரு, 16-17 வசனங்களில் சொல்றாரு, தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தால். பாவம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்கு அது பாவம் தெரியும், தெரிஞ்சும் அதை விட்டு விலக முடியாமல் இருக்கதான் குருட்டுத்தன்மை. குருட்டுத்தன்மை. அவன் நல்லா தானே பேசுறாங்க, அவங்க என்ன இருக்கு பின்னாடி, என்ன இருக்குது பின்னாடி? சாத்தான் இருக்கிறான் பின்னாடி. என்ன இருக்குது பின்னாடி? உன்னை சிறுமைப்படுத்தவும் உன்னை கட்டவும் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத மனிதருடைய இருதயத்தை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லியிருக்கிறது. இருதயத்தை பற்றி கவனம், எச்சரிக்கை. 16-17 நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாலும், நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாலும் இவர் 17வது வசனத்தில் சொல்லிட்டாரு, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருந்தவன். நசரேன்னா ஒரு பரிசுத்த அழைப்பு. அவங்க ஒரு ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க, அவங்க தலையை லாக் லாக்காக போட்டிருப்பாங்க. அந்த அழைப்பு, அந்த அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ ஆண்டவர் இதை நான் வாசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ற சொன்னாரு, ஒரு மனிதன் நசரேனாய் இருப்பதும் எனக்கு பரிசுத்தமாய் இருப்பதுமே அவனுக்கு பலன். அந்த பலனை புடுங்க, பொல்லாத சாத்தான் வலை விதி விழி வலையை விரித்து வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று அவர் சொன்னார் என்கிட்ட. நீ நசரேனாய் இருப்பதும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருப்பதும் உன் பலன், அதை இழந்து போகாத. தவறான உறவு அதை உடச்சி போட்டுரும், உடச்சி போட்டுரும். கணவன் மனைவி அழகான ஒரு உறவு, அதில் தான் சாத்தா ஃபஸ்ட்டு கண்ணியை வைப்பான். அவன் உன்னை திட்டிகிட்டே இருக்கா, அவன் குடிகாரன், உன் புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் ஆண்டவர் அவர் பக்கத்தில் இருப்பார்.
உன் பொண்டாட்டி உன்னை என்ன திட்டு திட்டினாலும் ஆண்டவர் உன் பெஞ்சாதியோட பக்கத்தில் இருப்பார். அவங்க திட்டுறாங்க குடிகாரங்கிறதுக்காக, இன்னொரு ஒரு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் விட்டே மாட்டார், அவருக்கு அது பிரியமல்ல. என் வார்த்தையை ஆழமா எழுதி கொள்ளுங்க, அவங்க எவ்வளவு இருந்தாலும் அவங்க கூட தான் நீங்க வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் நல்ல ஒரு அன்பு வரணும், நல்ல ஒரு பாசம் வரணும், நாங்கள் ஒருவரை ஒரு நேசிக்கணும்ட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். 19:21 சொல்லுது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினாளாம். மடியில் வச்சு தாளாட்டுறான், மடியில் வச்சு தாளாட்டுறவங்கெல்லாம் உன்னுடைய சிநேகிதர்கள் அல்ல, உன்னை உண்மையாக நடத்துகிறவர். டெய்லி சப்பாத்தி போட்டு கொடுக்குறாங்கல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க, அதுதான் மனைவி. உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றாங்க, அதுதான் புருஷன். ஒரு வார்த்தை நல்லா பேசுறதுனால கிடையாது, அது பொய். இப்போ நம்பிட்டான், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினதுக்கப்புறம் இவன் நல்லா தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தனை கூப்பிட்டு நல்லா ஹேர்லாம் ஷேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா ஷேவ் பண்ணுறாங்க, போயிடுச்சு பலன், பலன் போயிடுச்சு. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அதோட பலன் போச்சு, பலன் போச்சு, சிறுமைப்படுத்த தொடங்கினாலாம் அவன் பலன் போயிட்டான். இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு கண்ணி வருது? உங்களை சிறுமைப்படுத்தணும். நீங்க ஆண்டவருக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பொறாம அதனால வளவிரிச்சிட்டு இருக்காங்க. கவனம், சிறுமைப்படுத்த விட்டுறாதீங்க, பலனை காத்துக்கோங்க. ஆண்டவருக்காக நீ பரிசுத்தமாய் வாழ்வதுதான் உனக்கு பலன், அதை விட்டு கொடுக்காதீங்க. 21 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்களாம். அப்ப என்ன செய்றாங்க, பிடிச்சிட்டாங்க, பலன் போயிருச்சு. பலன் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தார், ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் கூட இருக்கும் வரையிலும் அவரை யாரும் பிடிக்கவே முடியல. அவர் ஆண்டவர் வேண்டான்ட்டு தவறான உறவை நம்பினார், பலன் போயிருச்சு, சிறுமை வந்துருச்சு. இவன் பெலிஸ்தர் பிடிக்கிறாங்க, கண்களை பிடுங்கி, குருட்டாட்டமாக தான் நடந்துட்டு இருந்தாரு, இவன் கண்களையும் சேர்ந்து பிடுங்கிட்டாங்க. அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள், தனக்கு இஷ்டமான இடத்துக்கு இவன் கொண்டு போறாங்க. நீ இங்க இருக்க வேணா, நீ காசாவுக்கு வாப்பா அப்படின்னு இஷ்டமான இடத்துக்கு கொண்டு போய் விலங்குலாம் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரப்பாணி அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஒரு ஜட்ஜி அவர் மாவரைச்சிட்டு இருக்கார். இப்போ நியாயாதிபதிகள் 16:27-30 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 27:30 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் 3000 பேர் கூடி நின்று சிம்சோன் வேடிக்கை காட்டிட்டு இருக்காராம். அந்த வேடிக்கையை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை காமிக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ விழும் பொழுது நீ வேடிக்கை பொருளாக மாறிவிடுவாய். அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு 3000 பேர் வருவாங்க. நீ நல்லா இருக்கும் போது யாரும் பார்த்து தாங்க மாட்டாங்க அதை. சி, இவனை போய் அவன் பார்ப்பான், இவனுக்கு பெரிய உயரம் வந்துட்டான். இவனுக்கு 3 பேர் கூட அந்த பில்டிங்ல இருந்துருக்க மாட்டாங்க. ஆனா இவர் வேடிக்கை காமிக்கும் பொழுது 3000 பேர் வர்றாங்க, நல்லா கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. தவறான சிநேகத்தில் போகும்போது ஏமாத்துறாவா, ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை நான் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று 28 வசனத்தில் சொல்றாரு. இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் ஆண்டவரே, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சிம்சோன் கதறும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு சிம்சோனை பலப்படுத்துகிறார். ஆனால் என்ன அவர் கேட்டார்னா, என் உயிரும் அவங்களோடு சேர்ந்து போட்டுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அது ஒன்று தான் அவர் செஞ்ச தப்பு, மற்றபடி அவர் நல்லா ஜெபம் பண்ணார். அவர் 30 வசனம் சொல்லுது, இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அப்போ சிம்சோனோட வாழ்க்கையில்
கூட்டு தன்மை தவறான உறவு அது மூலமாக வந்ததை ஆண்டவர் மாற்றி போட்டு சிம்சோனை உயர்த்தினார் அடுத்து நாம் பார்க்க போகிறது நர்சாட்சியை கெடுக்க வருகிற சிறை வஸ்திரம் மாறும் நீ கொண்டிருக்கிற நல்ல சாட்சியை கெடுக்க வருகிற சிறை வஸ்திரம் மாறும் அப்போஸ்தலர் 5 12 முதல் 24 வரைக்கும் நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க அப்போஸ்தலர் 5 12 முதல் 24 நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க நான் முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன் இதுல இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக அப்போஸ்தலருடைய காலமாக இருந்தது அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தல ஊழியத்தை செய்தார்கள் அப்போ பேதுருடைய நிழல் பட்டாலே சுகம் கிடைச்சதாம் பேதுரு சும்மா அப்படி நடந்து போனாலே சுகம் கிடைத்ததாம் அப்போ ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று 13வது வசனத்துல பார்க்கிறோம் அப்போ மேன்மை அவங்க பார்த்தாங்க கட்டடமாக அதிகமாக மக்கள் சேர்க்கப்பட்டதை பார்த்தாங்க அது கணிதரும் ஊழியம் 14வது வசனம் 16வது வசனத்துல வல்லமையான ஒரு ஊழியம் அவங்க செஞ்சாங்க அவர்கள் அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் கூட்டி வந்தாங்களோ அவங்க எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க நான் சொன்ன காரிய என்னலாம் கணிதரும் ஊழியம் வல்லமையுள்ள ஊழியம் மேன்மை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு மேன்மை தானா இருக்கும் நீங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க இது ஊழியம் மட்டும் இல்ல எல்லா எதிலனாலும் நீங்க வல்லமையுள்ள ஒரு ஜீவியத்தை நீங்க ஜீவிப்பீங்க அப்ப என்ன நடக்குதுன்னா 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது பொறாமை எழும்போம் 17வது வசனத்துல பொறாமை ஜனங்களுடைய பொறாமை எழும்புகிறது அப்போ 18வது வசனத்துல சிறைச்சாலையில அவங்கள போட்டாங்களாம் ஏன் நீங்க சிறைச்சாலைக்கு போறீங்க தெரியுமா நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ்ந்துட்டு நீங்க சிறைச்சாலைக்கு திடீர்னு போறது காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் பொறாமை ஒரு பிரதானமான காரணமாக அது இருக்குது அப்ப சிறைச்சாலையில போய் இந்த அப்போஸ்தலர்களை போடுகிறார்கள் 19வது வசனத்துல பார்க்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தருடைய தூதர் வந்து ராத்திரியில திறக்கறாங்க அப்போஸ்தலரை வெளியே கொண்டு வர்றாங்க ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்க நல்ல சாட்சி உள்ள ஜீவியை வாழ்ந்துட்டு இருந்தீங்க நல்ல சாட்சி இருந்தது ஆனா பொறாமையினால கண்ணி வச்சு அத டக் டக்னு உங்களை சிறைச்சாலையில கொண்டு போயிட்டாங்க உங்களுக்கே தெரியாம கண் மூடி திறக்கிறதுக்கு முன்பதாக நான் எப்படி விழுந்தேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணியில நீங்க திடீர்னு மாட்டி நீங்க விழுந்துட்டீங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நல் சாட்சியை மறுபடியும் நான் கொண்டு வருவேன் நீ நற்சாட்சி உள்ளவனாய் மறுபடியும் எனக்கு ஜீவிப்ப அதனாலதான் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் 20வது வசனத்துல பார்த்தா இந்த அப்போஸ்தலர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் போய் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணுங்க என் வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் நல்ல சாட்சியை நாம் காத்துக்கொள்வதற்கும் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் நம்மை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு சிறையிருப்பிலிருந்து இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வர்றாரு ஏன் தெரியுமா நல்ல கவனிங்க சிறையிருப்பிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றாரு இது ப்ராஃபஸியா எடுத்துக்கோங்க ஏன் கொண்டு வர்றாருனா இங்க சிலர் நல்ல சாட்சியுள்ள ஜீவியை வாழ்ந்துட்டு இருந்தீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்பதாக ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட காரியத்தினால திடீர்னு நீங்க விழுந்தீங்க திடீர்னு எல்லாம் நடந்துருச்சு நானா செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் நான் கிழித்து போடுவேன் நற்சாட்சி என்னும் அந்த வஸ்திரத்தை உனக்கு நான் உடுக்க போகிறேன் நல்ல சாட்சி என்கிற ஒரு வஸ்திரத்தை உனக்கு நான் உடுக்க போகிறேன் அப்போ இப்போ நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களை தோக்கடிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க மறுபடியும் ஆண்டவருக்காக நீங்க ஜொலிக்கும் பொழுது 24வது வசனத்துல சொல்லப்பட்டதின்படி உங்களை குறித்த கலக்கம் எல்லார் மேலி வரும் உங்களை குறித்த பயம் எல்லார் மேலி வரும் அப்படி ஆண்டவர் கிரியேட் செய்ய போகிறார் உங்க மேல உள்ள கலக்கத்தையும் உங்க மேல உள்ள பயத்தையும் எல்லார் மேலி அவர் கொண்டு வர போகிறார் இது ஒரு பக்கம் இருக்க அப்போஸ்தலர் 16 முதல் 26 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா 16ல இருந்து 26 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை டக்குன்னு சொல்றேன் இதுல என்னன்னா குறி சொல்லுகிற ஆவி ஒரு ஸ்திரீக்குள்ளாக காணப்பட்டது இந்த குறி சொல்லுகிற ஆவி அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணை கொண்டு ப்ராஃபிட் பார்த்தாரு அவருடைய எஜமான் லாபம் பார்த்தாரு உலகம் கார்பரேட் ஆபீஸ்லயும் சரி பெரிய பெரிய ஆபீசஸ்லயும் சரி
வாலிப பிள்ளைகளை நல்ல ஜூஸ்ல போட்டு கரைச்சு குடிச்சிட்டு சக்கி தூரத்துக்கு போட்டுருவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்து ஜீவன்லாம் போயிடும். நல்லதுதான் ஒர்க் பண்றது, ஆனால் கார்பரேட் ஆஃபீஸில் நடக்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி தான் இவங்களும், உனக்கு என்ன ஆனா என்ன, நீ உன் வாழ்க்கை எப்படி போனா என்ன, நீ நரகத்துக்கு போனா என்ன, எனக்கு வேண்டியதெல்லாம் லாபம், உன்னை கொண்டுனா நான் லாபம் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சாராம், அதட்டினாராம். நல்லா தான் சொல்லுது இந்த பொண்ணு, இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் பாதைகளை நம்மளுக்கு காண்பிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம் சிலவர் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமே நாங்கள் அப்படி தான், நாங்கள் அப்படி தான். இவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, குறி சொல்கிற ஆவி பேசுதுப்பா அப்படின்னு சொன்னோடனே, நீ வெளியே வாண்ட்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்னோடனே அந்த அசுத்தாவி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, இவங்க எஜமானுக்கு இனிமே ஒன்றும் கிடையாது, போயிடுச்சே, அசுத்தாவியை வச்சு தான் எனக்கு ப்ராஃபிட் வந்தது, லாபம் வந்தது, இப்போ அந்த அசுத்தாவி போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி லாபம் வரும். அதனால பவுல் சீலா, பவுல் என்பவர் ஊழியக்காரர், சீலா என்பவர் அவருடைய உடன் ஊழியக்காரர். 23 26 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, சிறைச்சாலையில் உங்களை வச்சு மாட்டினாங்க. 24 வசனம் சொல்லுது, தொழு மரத்தில் வச்சு மாட்டினாங்களாம். என்னன்னா, உங்கள் நல்சாட்சியை கெடுத்துருவாங்க உலகம். இப்போ பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, நல்ல சாட்சி தானே கொடுத்தாங்க, அந்த பொண்ணு போய் சாட்சி சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. இவங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் போடுறாங்க, சிறைச்சாலையில் போட்டு காலை மாட்டுறாங்களாம். 24 வசனம், ஆண்டவர் சொன்னார், மகனே நீ பாத்தியா, கால்களை தொழுமரத்தில் போட்டு மாட்டுறாங்க. இது எதை குறிக்கிறது என்றால், உங்கள் ப்ராக்ரஸை, உங்கள் முன்னேற்றத்தை கெடுப்பாங்க அந்த உலகம். இந்த உலகம் என்றைக்குமே உங்கள் முன்னேற்றத்தை போட்டு அப்படி கெடுக்கும். தொழுமரத்தில் போட்டு எப்படி மாட்டி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி மாட்டி வைக்கிறாங்க, முன்னேற்றத்தை கெடுக்கிற உலகம். ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் இருக்கிறார். அப்போ பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி துதி பாடுறாங்க. 25-26 26 வசனத்தை எல்லாம் கண்ணு வச்சு பாருங்க, நான் சொல்றேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய எர்த்குவேக் மாதிரி ஒன்று இது வருது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு போய் ஜெபம் செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்த எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். என்னென்ன கதவுகள்லாம் உங்களுக்கு திறக்கணுமோ அது அப்படியே அந்த கதவு திறக்கும், நீங்க முன்னேறி போவீங்க. எந்த பாவ சாப கட்டுகள் உங்களை பிடித்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் உடைந்து விடும், நீங்க டெலிவர் ஆவீங்க. ஓபன் டோர்ஸ், சிறந்த கதவுகள், டெலிவரன்ஸ், விடுதலை, இது ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு நீ கொடுக்கிறார். அடுத்தது கடைசியாக நாம் பார்க்க போகிறது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற சிறையிருப்பு மாறும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, யோவான் 5 அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதுல பெதஸ்தா என்று எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிற ஒரு குளம் இருந்தது, பெதஸ்தா. அதிலே சப்பாணிகள், குருடர்கள், சகலவிதமான வியாதிகள் கொண்டிருந்தவங்க அங்கும் அதுல வந்து இருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவது வழக்கம். நல்ல கவனிங்க, ஒரு தூதன் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணீர் கலங்கும் பொழுது, நல்ல கவனிங்க, யார் ஃபஸ்ட்டு போய் உள்ளே குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரியாக போயிடும். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒருத்தன் மட்டும் இருந்தான். 38 வருஷமாக எல்லாம் அவருக்கு முன்பாக வந்தவங்க, அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அந்த தூதர் தண்ணியை கலக்கும் போது உள்ளே குதித்து சுகமடைஞ்சிட்டாங்க. ஆனால் இவரை கொண்டு போகிறதுக்கு ஆளே இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற வஸ்திரத்தையே போட்டுட்டு இருந்தார். அவர் வஸ்திரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் பீட்டர் இங்கிலாந்து கிடையாது, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை என்கிற வஸ்திரம், அதை போட்டுட்டே திரிஞ்சார் அவர். அப்படி போட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்தார். 6 வசனத்தில் பார்க்கிறோம்,
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா மகனே என்று கேட்டார். ஏழாவது வசனம் சொல்லுகிறது, உடனே கம்ப்ளைன்ட் பண்றாரு அதுக்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று கம்ப்ளைன்ட் பண்ணுகிறார். இந்த உலகம் நிறைய போட்டிகள் நிறைந்த ஒரு உலகம், நிறைய மிஸ்ட் சான்சஸ் மனிதர்களுக்கு இருக்குது, நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிடுறாங்க, இன்டர்வியூ கடைசி வரைக்கும் போறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க, தேவ பிள்ளைங்க இன்னைக்கு கலங்கி இருக்கிறாங்க, 38 வயசாகியும் 37 வயசாகியும் எனக்கு மட்டும் வரன்கள் வரமாட்டிக்கே அப்படின்னு கலங்கி இருக்கிறாயா? இன்னைக்கு தேவன் உன் நிலைமையை மாற்ற போகிறார். உன் அழகி நிமித்தமாக ஒருவேளை உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இனியிலிருந்து உனக்கு அவருடைய அழகை கொடுத்து சீக்கிரத்தில் ஒரு வரனை வர வைக்க போகிறார். 8வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, மகனை எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்றார். உடனே 9வது வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனாராம். அது ஓய்வு நாளாக இருந்ததாம். அப்போ இந்த உலகத்தில் காம்படிஷன் இருக்குது, நான் முந்தி போகணும்னு எல்லாம் குளத்தில் போய் டக் டக்குன்னு விழுறாங்க. இவர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாக மன நொந்து போயிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து தொட்டார், சுகமாயிட்டார், அவ்வளோதான். இன்னும் ஒரு கதை தான், அதோடு முடிச்சிடுறேன். நம்ம எல்லாருக்கும் யோசேப்பை குறித்து தெரியும். இந்த யோசேப்பு எபிரேய தேசத்தில் ஆதி காலத்தில் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திர தலைவனுக்கு பிறந்தவர். 11வது பிள்ளையாக தன்னுடைய அப்பாவுக்கு அவர் பிறந்தவர். அவர் மேல இவருக்கு ஒரு தனி பிரியம் அப்பாவுக்கு. எப்படி நம்ம அப்பாவுக்கு நம்ம மேல தனி பிரியம், ஏசப்பாவுக்கு நம்ம மேல தனி பிரியம் இருக்குதுல்ல, அத மாதிரி யாக்கோபுக்கு யோசேப் மேல தனியே பிரியம் பார்த்துக்கோங்க. அந்த பிரியத்தினால நல்லா பலவரண கோட்டு, கலர் கலரான கோட்டு எல்லாம் போடுறாரு. அவங்க சகோதரர் என்னென்ன தப்புலாம் செய்யறாங்களோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பிளே பண்ணிடுவாரு அவங்க அப்பாட்ட வந்து. அப்படி இருக்கும் பொழுது இது மாத்திரம் இல்லை, சகோதரர்கள்ட்ட போய் நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுல நீங்க எல்லாரும் என்ன வணங்குற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நினைச்சார் எல்லாம் கிளாப் பண்ணுவாங்கன்ட்டு, ஆனால் எல்லாம் கொலை பண்ண போயிட்டாங்க. ஒரு சகோதரர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா கொலைலாம் பண்ண வேண்டாம், அவனை வேற தேசத்துக்கு வித்து போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேற தேசத்துக்கு அவர் விற்கப்பட்டு போகிறார், காரணமே இல்லாமல் விற்கப்பட்டு போகிறார். ஆதியாகமம் 39:20-23 நமக்கு சொல்லுகிறது. 20வது வசனத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது, அப்புறம் ஆண்டவர் எப்படி அவர் மேலே கிருபை வச்சாரு, ஆண்டவர் யோசேப்பு கூடையே இருந்தாராம், யோசேப்பு கூடையே ஆண்டவர் இருந்தாராம், கிருபை வைத்து சிறைச்சாலையில் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கிடைச்சிது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கிடைச்சிது. போத்திப்பார் என்ற ஒரு அதிகாரி இருந்தார், அவருடைய மனைவி தவறாக யோசேப்பிட்ட நடக்க வரும்பொழுது இவர் ஓடுறாரு, பாவத்து கண்டு ஓடுறாரு. ஓடின இவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா, நீ சிறைச்சாலைக்கு போ, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவொடனே பிளேட்டை மாற்றிட்டாங்க, யோசேப்பு தான் ஏன்ட்ட தப்பாக நடக்க வந்தான், நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே காரணமே இல்லாமல் முதல்ல சகோதரர்கள் வித்து போட்டாங்க, இப்போ காரணமே இல்லாமல் சிறைச்சாலையிலிருந்து போட்டாங்க. 20:23 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கிருபை வைத்தார், ஒத்தாசையை ஏற்படுத்தி கொடுத்து சிறைச்சாலை தலைவன் இவரை ஒத்தாசை பண்ண நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்வோன் ரெண்டு பேர் மேலே கோபப்பட்டு சிறைச்சாலையில் போடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில், ரெண்டு பேருக்கும் ஒரே ராத்திரியில் வேற வேற கனவு வருது. இந்த ரெண்டு பேருடைய கனவையும் யோசேப்பு அவங்களுக்கு சொல்கிறாரு, என்ன கனவுங்கிறத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஒருத்தனுக்கு அது சாதகமாக வருது, இன்னொருத்தனுக்கு அது பாதகமாக வருது. ஒருத்தன்கிட்ட சொல்கிறாரு, நீ ஃபார்வோனுடைய அரண்மனைக்கு போவ, ஆதியாகமம் 40:14-15 இதில் பார்த்தோன்னா, நீ வந்து ஃபார்வோனுடைய அரண்மனைக்கு போவ, நீ போகும்பொழுது என்னை கொஞ்சம் நினச்சி பார்ப்பா, நான் வந்து எபிரேய தேசத்துலேருந்து களவாய் கொண்டுறப்பட்டேன், என்னை களவு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்கப்பா, இங்கே வந்தோம் நான் செய்யாத குற்றத்துக்கு எனக்கு தூக்கி போட்டாங்க, நீ போவல்ல, உன் கனவுலாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் உனக்கு நன்மை தானே செஞ்சேன், நீ விடுதலையாகி போக போகிற, நீ போனதுக்கப்புறம் பார்வோன்ட்ட என்னை குறித்து நீ கொஞ்சம் நல்லா சொல்லு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்
கேட்கிறாரு, கொஞ்சம் நல்லா சொல்லுப்பா என்ன குறிச்சி, கொஞ்சம் நல்லா சொல்ல அப்படின்னு சொல்றாரு. மறந்துட்டார் இவர். மனிதன் உன்னை மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். நீ காரணமே இல்லாமல் சிறையிருப்பு உனக்கு வந்திருக்குது, நீ மனுஷனுடைய ஒத்தாசையை நாடி போயிருக்கிற, அவன் உன்னை மறந்துட்டான், ஆனால் இயேசு உன்னை மறப்புதில்லை. ஆதியாகமம் 41:25-36 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் பார்வோனுக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவை யாராலையும் அதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவே முடியல. ஆனால் யோசேப்புக்கு அது முடிந்தது. அப்போ யோசேப்போட சிறைச்சாலையிலிருந்து ஒரு சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான், என் கனவெல்லாம் எல்லாம் மீனிங் சொன்னான், அர்த்தம் சொன்னான், இப்போ உங்களுடைய கனவை அந்த மீனிங்கை அவனால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோடனே சிறைச்சாலை வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு தூரத்துக்கு போட்டுட்டு ஷேவெல்லாம் பண்ணிட்டு பவுடர் போட்டுட்டு ஜோசப்பை கூப்பிட்டு வர்றாங்க, யோசேப்பை கூப்பிட்டு வர்றாங்க பார்வோன்ட்ட. பார்வோன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன கனவுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்தை காப்பாற்றுகிற ஒரு அர்த்தத்தை அவர் அந்த நாளிலே கூறினார். எகிப்து காக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு அர்த்தம் அதை அவர் கூறின பொழுது ராஜா அவருடைய மந்திரிகள் எல்லாருக்கும் அது நன்மையாய் தெரிந்தது, நன்மையாய் தெரிந்தது. அப்போ சொல்கிறாரு, தேவாவி பெற்ற இவனை போல வேறு ஒருத்தனை பார்க்கவே முடியாது அப்படின்னு பார்வோன் யோசேப்பை குறித்து பெருமையாய் கூறுகிறார். ஆதியாகமம் 41:41-43-44 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் 42 வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், முக்கியமான வசனம் 42 வசனம். பார்வோன் சொல்கிறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி, நான் முன்னாடி சொன்னேன் முத்திரை மோதிரம் என்றால் அது ஆளுகையை குறிக்கிறது, முத்திரை மோதிரம் ஒரு ஆளுகையை குறிக்கிறது. அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்துகிறார். ஆண்டவர் என்று சொன்னார், இந்த மெல்லிய வஸ்திரம் என்றால், இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கடினமான வஸ்திரத்தை யோசேப்பு அணிந்து கொண்டிருந்தார், ஆனால் அதற்கு பின்பதாக மெல்லிய வஸ்திரங்கள் மென்மையான ஒரு வாழ்க்கையை இந்த யோசேப்புக்கு கொடுப்பதாக ஆண்டவர் கூறினார். மெல்லிய வஸ்திரங்களை பார்வோன் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு உடுத்துகிறார். இனிம சிறைச்சாலை வஸ்திரம் யோசேப்பை உனக்கு வேண்டாம்ப்பா, 17 வயசுல நீ விற்கப்பட்ட, 30 வயசுல தான் இப்ப நீ ஆளுகைக்கு வர்ற, அதனால இனிமேல் உனக்கு இந்த சிறை வஸ்திரம் வேண்டாம், மெல்லிய வஸ்திரம் மென்மையான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் சிறப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான். இந்த பொன் சிறப்பணியை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னதுன்னா, பொன் சிறப்பணி அப்படின்னா யோசேப்பை பார்த்து இப்ப நம்ம யோசேப்பை குறித்து பேசுகிறோம், யோசேப்பு இதெல்லாம் செய்தார் அப்ப நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்னு யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமை அவருடைய குளோரி எப்படி வெளிப்பட்டது என்று நம்மடையே பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாட்சி வச்சுட்டு போக போறீங்க. யூ ஆர் கோயிங் டு லீவ் எ லெகசி டு யுவர் சில்ட்ரன். ஒரு லெகசியை நீங்கள் வச்சுட்டு போக போறீங்க. உங்க பிள்ளைங்க நீங்கள் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என் தகப்பன் என் தாய் இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு மகிமையுள்ள ஒரு சாட்சியை நீங்கள் வச்சுட்டு போக போறீங்க. அதான் பொன் சிறப்பணி. அப்புறம் யோசேப்பு குறித்து பார்த்தோம், அவருக்கு என்ன நடந்தது, சிறைச்சாலை வஸ்திரம் நீங்களாகி அவருக்கு ஒரு மென்மையான வஸ்திரம் அவருக்கு வந்தது. சிறைச்சாலை வஸ்திரம் கலத்தப்பட்டு மென்மையான வஸ்திரம் அவருக்கு கிடைத்தது. இன்னும் ஒரே ஒரு வசனம் தான் முடிக்க போகிறேன், இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆதியாகமம் 37:3 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த மலை பகுதியில் உள்ள மக்கள் இங்க வந்திருக்கிற நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள், உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், மிச்ச கிறிஸ்டியன்ஸை விட மற்ற கிறிஸ்தவர்களை விட உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். எப்படி யாக்கோபு யோசேப்பு அதிகமாய் நேசித்ததுனால மற்ற 11 பிள்ளைகளுக்கு போடாத பலவரன் அங்கியை இவருக்கு போட்டாரோ, பொறாமைப்படத்தக்கதான
காரியங்களை இந்த மலைப்பகுதியில் நான் செய்ய போகிறேன். பலவர்ணமான அங்கி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய மகிமையிலே பல வர்ணங்கள் உண்டு. சுகமளிக்கும் வல்லமை, வாழ்வு கொடுக்கும் வல்லமை, பாவத்தை அழித்து போடுகிற வல்லமை, நியாயம் தீர்க்கும் வல்லமை, இந்த மாதிரி அவருக்கு பல மகிமை இருக்கிறது. நீங்க நியாய தீர்ப்பில் நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார், அருமையான பிள்ளையே வா, இந்த பூமியில் இருக்கும் பொழுது நல்ல வேலை செஞ்ச, என்னுடைய இளைப்பாறுதல் நீ பெற்றுக்கொள்ள போற அப்படின்ட்டு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிறார், சொல்ல போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டு சொல்ல போகிறார், உங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். பலவர்ண அங்கியை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், பலவர்ண அங்கியை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹாலலூயா ஜீசஸ், ஹாலலூயா ஜீசஸ். இன்னைக்கு உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பயங்கரமான பாரத்திலிருந்து விடுதலை, நல்சாட்சியை கெட்டுக்கிற காரியங்களிலிருந்து விடுதலை, குருட்டு தன்மையிலிருந்து விடுதலை, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. இந்த அஞ்சு காரியங்களில் இருந்தும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்காது. இதுவரைக்கு நீங்க சாதாரணமான ஆளா இருந்தீங்க, இனிமேல் இந்த மலை பகுதியில் ஆண்டவருடைய எழுப்புதலை அவர் கட்டளையிட போகிறாராம். நேற்று நான் என்னுடைய அறையில் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்று சொன்னார், இந்த மலைவாழ் மக்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தூதர் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறாரு பாரு அப்படின்னு சொன்னார். அவருடைய வஸ்திர தொங்கல் அதோடு அவர் நடந்து போனார் என்று நான் உணர்ந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னார். என் தாயாரும் இன்னொரு அறையிலிருந்து ஆண்டவரோடு நான் பேசினதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றப் போகிறீர் அப்பா, மாற்றப் போகிறீர்கள்.